जून ईयर फेब्रवरी 2012 गेट रेडी स्टार्ट மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளர்ச்சியடைய தொழிலாளர்கள் தொய்வின்றி வாழ்ந்திட அரசு ஊழியர் ஆசிரியர் குறைகளை களைந்திட மாற்று திறனாளிகள் மனங்குளிர வாழ்ந்திட என்று தொடர்ச்சியாக தினமும் சிந்தித்து நல்ல பல திட்டங்களை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த அயராது பாடுபட்டு வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொழில் துறையை மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளை ஊக்குவிக்க மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைக்க நமது தமிழக அரசு எடுத்து வரும் சீரிய நடவடிக்கைகளை நாம் அனைவரும் அறிவோம். சமீப காலமாக நிலவி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த அவையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது கருத்து சரியானதல்ல என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விலைவாசி உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தையும் பாமாயில் பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை மலிவு விலையிலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கி வருவது விலைவாசியை குறைக்க எடுத்த நடவடிக்கையில் ஒன்று என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வறட்சி என்பதே இல்லை என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் தேவையான மழை பெய்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த சூழ்நிலையில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் விவசாய இடுபொருட்கள் போன்றவற்றை உரிய காலத்தில் அரசு அளித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நமது அரசு அறிவித்துள்ள மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகள் என்ற திட்டம் ஒரு முத்தான திட்டம் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இதன் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு
மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு மருத்துவ வசதியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிக்கும். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்பு சகோதரர்கள், மதுரை பாரதியார் சாலையில் உள்ள ராமன் சகோதரர்களுக்கு அனுப்பிய கடிதம் அன்புடையீர், தாங்கள் அண்மையில் தயாரித்து எங்களுக்கு அனுப்பியுள்ள மோட்டார் பம்ப் வகைகள் சென்னை மாநகர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறோம். தங்களது இந்த வகை மோட்டார் பம்புகள் தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ள சென்னை போன்ற மாநகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது குடியிருப்புகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீரை மிகவும் சுலபமாக மேல்நிலை தொட்டிகளில் ஏற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கின்றன. இதன் காரணமாக பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தங்களது தயாரிப்பினை கேட்டு வாங்குகின்றனர். எனவே அவர்களின் விருப்பத்தினை உணர்ந்து தங்களது உற்பத்தியினை அதிகரிக்கும் அதே நேரத்தில் தரத்தில் குறை இல்லாமல் பார்த்து கொள்ள கேட்டு கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.